ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேர்ட் மாடலோட ஆர்கிடெக்சர், அதோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர், பாட்டு, பேர்ட்டு, ஜிபிடி, இது எல்லாமே வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் கீழே தான் வரும். இது எல்லாமே என்எல்பி மாடல்ஸ். இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா, என்எல்பி டாஸ்க்குக்காக யூஸ் பண்றோம், ஓகேவா? அதுக்கடுத்து பேர்ட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, பை டைரக்ஷனல் என்கோடர் ரெப்ரசன்டேஷன். இது வந்து இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்கோடர் பார்ட் மட்டும்தான் இருக்கும், டிகோடர் பார்ட் இருக்காது. அதே மாதிரி பை டைரக்ஷனல்ன்றது என்னன்னா, இது லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், ஒரு சென்டென்ஸோட லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் ரெண்டு பக்கமும் வந்து இது வந்து அந்த டெக்ஸ்டை வந்து அனலைஸ் பண்ணி அந்த டெக்ஸ்டோட கான்டெக்ஸ்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இது வந்து என்னென்ன டாஸ்க்குக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, கொஸ்டின் அண்ட் ஆன்சரிங்க்கு, அதுக்கடுத்து வந்து ஃபில்லிங் தம் பிளாக்ஸ். நம்ம மாஸ் லாங்குவேஜ் மாடல் பார்த்தோம்ல, அதுக்கு கூட பேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். மெயினாக மாஸ் லாங்குவேஜ் மாடலிங்னா பேர்ட் மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பேர்ட்டோட அப்ளிகேஷன்ஸ். அடுத்து வந்து பேர்ட்டோட ஆர்கிடெக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ரெண்டு இது இருக்குது, ஒன்று பேர்ட் பேஸ் ஒன்று, இன்னொன்று வந்து பேர்ட் லார்ஜ் ஒன்று. பேர்ட் லா பேஸில் வந்து 12 லேயர்ஸ் இருக்கும், பேர்ட் லார்ஜில் வந்து 24 லேயர்ஸ் இருக்கும். பேர்ட் பேஸ் வந்து 110 மில்லியன் பேராமீட்டர்ஸில் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, பேர்ட் லார்ஜ் வந்து 340 மில்லியன் பேராமீட்டர்ஸில் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் பேர்ட்டோட ஆர்கிடெக்சர் என்கோடிங் என்கோடர் பார்ட் மட்டும்தான் இருக்கும். அடுத்து வந்து பேர்ட்டோட ஒர்க்கிங் வந்து எப்படி இருக்கும்னா, இதுல வந்து நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்குவோம். த கேட் சாட் ஆன் த மேட். ஃபர்ஸ்ட் வந்து டோக்கனைசேஷன் என்னன்னா, ஒரு சென்டென்ஸை வேர்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணிட்டு எம்படிங்ஸ் கொடுக்குறாங்க. நியூமெரிக்கல் ரெப்ரசன்டேஷன், ஆஸ் யூஷுவல் அட்டென்ஷன் மெக்கானிசம். டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ற எல்லா மாடல்லையுமே அட்டென்ஷன் மெக்கானிசம் யூஸ் பண்ணுவாங்க. அட்டென்ஷன் மெக்கானிசம் தான் வந்து என்எல்பியில வந்து ஒரு என்ன சொல்றது, மற்ற ப்ரீவியஸா இருந்த மாடல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும் போது இந்த மாடல் அட்டென்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ண வாட்டி தான் என்எல்பி வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கடுத்து வந்து அட்டென்ஷன் மெக்கானிசம் யூஸ் பண்ண வாட்டி, அடுத்து வந்து பைடைரக்ஷனல். பைடைரக்ஷனல் கான்டெக்ஸ்ட் வந்து என்னன்னா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஆக்சுவலா ரெண்டு பக்கமும் இது வந்து கம்பேர் பண்ணி பார்க்குது, கரெக்டா அலைன்மெண்ட் இருக்கா, எல்லாம் என்ன இருக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு. அடுத்து வந்து சிமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், பேஸ்ட் ஆன் த மீனிங் வந்து இது வந்து அந்த இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. இப்போ வந்து ரெண்டு வேர்டுக்கு ஒரு வேர்ட் தான் இருக்கும், ஆனா அதுல வந்து ரெண்டு மீனிங் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய சென்டென்ஸ் இருக்கும். ஸோ அதோட ஒவ்வொரு மீனிங்கையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கான்டெக்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு பேர்ட் மாடல் வந்து நம்மளோட டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. பேஸ்ட் ஆன் த சிமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், இது வந்து நம்ம வந்து என்ன டாஸ்க் இருக்கிறோம், கொஸ்டின் அண்ட் ஆன்சரிங்கா, சென்டென்ஸ் கம்ப்ளீஷனா, பேஸ்ட் ஆன் தட் இது வந்து டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அவுட் புட்டை. எல்லா மாடலுமே மோஸ்டா வந்து ஃபர்ஸ்ட் டோக்கனைஸ் என்கோடிங், அட்டென்ஷன் மெக்கானிசம், அதுக்கடுத்து வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான திங். இப்போ பேர்ட்ன்றதுனால பை டைரக்ஷன் யூஸ் பண்றாங்க, சென்டென்ஸ் சிமிலாரிட்டி யூஸ் பண்றாங்க, அந்தந்த மாடலுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபை திங் இருக்கும். ஆனா வந்து காமனானது வந்து டோக்கனைசேஷன், எம்பர்டிங், அட்டென்ஷன் மெக்கானிசம். டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் இருக்கிறதுல அட்டென்ஷன் மெக்கானிசம் காமன் திங். அடுத்து வந்து இது வந்து இந்த மாடல் வந்து எதுக்கு மோஸ்டா யூஸ் பண்ணோம்னா, ஒரு மாஸ் லாங்குவேஜ் மாடலிங், இன்னொன்று நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ப்ரிடிக்ஷன். மாஸ் லாங்குவேஜ் மாடலிங் பத்தி நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீடியோல ஒரு வீடியோ போட்டிருப்போம், அது வேணா உங்களுக்கு மாஸ் லாங்குவேஜ் மாடலிங் என்னன்னு தெரியணும்னா நீங்க அது போய் பாருங்க. இதுதான் வந்து பேர்டோட ஒர்க்கிங் அப்ளிகேஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.